பாலுங்க எத்தனை பசு மாடு இருந்தாலும் அந்த கேட்டு கிட்ட நிப்பாட்டி டெய்லி பின்னால கற்பூரம் காட்டுறாங்களே தவிர யார் சாணி வர்றது இல்லை மாட்டை குளிப்பாட்டுறது இல்லை அது கூட்டின்னு வாக்கிங் போகணும் இல்லை அது அவன் ஒய்ஃபே கூட்டும் போது இல்லை பசு மாட்டு எங்கள் குடும்பம் இப்போ தெரியுதா ஏன் எல்லா ஒய்ஃபும் சொங்கியாங்க சங்கர் பாபா வெளியே தன்னை வந்து மிகப்பெரிய ஒரு ஆன்மீகவாதியாக காட்டிக்கொடுறாரு ஆனால் அவர் தனிப்பட்ட முறையில் மிக மோசமான ஒரு காமுகன் அப்படின்னு சொல்கிறாங்க போகும்போது வெளியே நியூஸ் பேப்பர் எடுக்க அவர் வந்தார் அப்போ நியூஸ் பேப்பரை எடுக்கும்போது அவர் வந்து என்னை பார்த்துட்டாரு பார்த்தோன்னே உள்ள வாமான் கூப்பிட்றாரு உள்ள வாமான் கூப்பிட்டோடனே நான் வந்து உள்ளே போகிறேன் உள்ளே போனோடனே வந்து உடனே என்னை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டாரு எனக்கு என்ன நடக்குதுனே தெரியல நான் அப்போ வந்து அவரை தள்ளி வர பார்க்கும்போது ஏன் பயப்படுற நான் என் மேலே நம்பிக்கை இல்லையா நான் தான் கடவுள் நீ தான் கோபியா அப்படின்னு சொல்லியிருக்காரு குட் மார்னிங் என்ன சார் நீங்க உட்காருங்க உடம்புக்கு என்ன சார் டாக்டர் நீங்க தானே பார்த்து சொல்லணும் வயசாகிட்டே போகுது அதுக்கெல்லாம் நாங்க எப்படி சார் மருந்து தர முடியும் அந்த காலமா இருந்தா காயகல்பம் வாங்கி சாப்பிடலாம் இப்பதான் அதெல்லாம் கிடைக்கிறது இல்லையே ஒரு ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டான் அவன் பொண்டாட்டி அப்படி ஊந்து ஆடுவான் அவன் மேலே பார்க்குறவங்க என்னம்மா நீ நல்லா இருந்தாதுன்னு குழந்தைங்களெல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்லாம் சொல்லுவான் ஒரு வாய் காப்பி குடிமா அப்படின்வாங்க கம்பல் பண்ணி மாட்டுக்கு புனல் வச்சு ஊற்றுற மாதிரி கொஞ்சம் ஊற்றுவாங்க அந்த ஹஸ்பண்ட் பாடி எடுத்துனுட்டு போயிட்டு ஒரு 2 மணி நேரம் ஆகும் அப்போது என்னம்மா குழந்தைங்களெல்லாம் பார்த்துக்கணும் இப்படி சாப்பிடாமல் இருக்கேன் நேற்றுலேருந்து அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கஞ்சி குடி ஒரு இட்லி தூண்டணும் அப்படி ஆறுது அதேமா 1 மாதம் 2 மாதம் கழிச்சு யாரோ ஒருத்தர் ப்ரப்போஸ் பண்ணுவாங்க குழந்தைங்களை கூப்பிட்டு போனால் போகும் இல்லை குழந்தைங்க எல்லாமே போனாலும் போகும் நான் எவ்வளோ பேரும் பார்த்து ஞானியாக ஆகிக்கிறேன் தெரியுமா நான் சொன்னால் ஒரு நம்பிக்கை வரல நிறைய பேர் பார்த்தேன் நீங்கள் எனக்கு ஃபேமிலி டாக்டராக வந்துடுங்களே என்ன கண்டவங்க கையில நீங்க பிடிக்கிறது எனக்கு பிடிக்கல எத்தனை நாளைக்கு தான் ரெவென்யூ ஸ்டாம்பில் கையெழுத்து போட்டு சம்பளத்தை வாங்கிட்டு இருப்பீங்க புரியல எம்பிபிஎஸ் படிச்ச பொண்ணு மாதிரியே தெரியலையே எல்கேஜி குழந்தை மாதிரி தடுமாறுற என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க மறை மூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா கோவிந்தா கலி நாளு கீரங்கி கல்லிலேரங்கி நிலையாக கோயிலில் நிற்கின்றாய் கேசவா கலி நாளு கீரங்கி கல்லிலேரங்கி நிலையாக கோயிலில் நிற்கின்றாய் கேசவா குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா யாதும் மறுக்காத மலையப்பா யாதும் மறுக்காத அடுத்த வாரம் திறக்க போற XW ராமரத்னம் விமன்ஸ் பாலிடெக்னிக்கோட திறப்பு விழாவில் நீங்க எல்லாம் அவசியம் கலந்துக்கணும் அந்த விழாவுக்கான முன்னோட்டம் தான் இந்த சந்திப்பு சார் நீங்க இந்த விமன்ஸ் பாலிடெக்னிக் ஆரம்பிக்க என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா என்ன சார் இப்படி கேட்டீங்க பாரதி தன்னோட கனவுல கண்ட புதுமை பெண்களை நான் சாகரத்துக்கு முன்னாடி ஒரு தடவையாவது பாத்துறணும்னு ஆசைப்படுறேன் சார் விமன்ஸ் பாலிடெக்னிக் திறந்தா பெண்கள் எல்லாம் விடுதலை ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா நம்ம தேசத்துல இருக்கிற பெண்களோட அறிவு கண்களை திறந்துட்டோம்னா அந்த விடுதலை தானா கிடைச்சிடும் அதுக்கு நீங்க என்ன சார் பண்ணீங்க என்ன பண்ணனாரா ஐயா கேர்ள்ஸ் கான்வென்ட் விமன்ஸ் காலேஜ் அண்ட் நவ விமன்ஸ் பாலிடெக்னிக் இதுக்கு மேல அந்த நாட்டுக்கு என்னமா செய்ய முடியும் எப்படிங்கயா என் கேரக்டர் புரிஞ்சுகிட்டவனே நீ ஒருத்தன் தான்டா மேல போங்க ஏன் சார் நீங்க எலெக்ஷன்ல நின்னு ஒரு பதவிக்கு வந்தா நீங்க நினைச்சதெல்லாம் நல்லா செய்யலாம் இல்லையா பதவி என்ன கெடுத்துட்டு மூணு பயப்படுறேன் சார் நான் சாகர வரைக்கும் இப்படி ஒரு சமூக தொண்டனாவே இருந்து செத்து போகணுங்கிறது தான் என்னோட ஆசை
தன்னுடைய மகள் தன்னுடைய பேத்தி வயது இருக்கக்கூடிய ஒரு பெண்ணிடம் ஒரு குழந்தைகிட்ட மிக மோசமான ஒரு நீ கோபிகா என் கூட இருக்கணும் சொல்லி நான் சொல்ல முடியல அவருடைய டீஷர்ட்டுக்குள்ள கையை விட்டு ஸ்டேஷன் வர கேஸ் எத்தினா மானத்துக்கு பயந்து வெளியே சொல்லாதது பஞ்சாயத்துல பைசல் ஆகுறதுன்னு இன்னும் எத்தனை கேஸ் இருக்கும் யோசிங்க சார். பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகளுக்கு மட்டும்தான் குறிவைக்கிறான என்றால் அது மட்டுமல்ல ஆசிரியர்கள் அங்கே வேலை பார்க்கக்கூடிய ஆசிரியர்களும் இவனுக்கு அடிமை இவனுடைய இவனுடைய இச்சைகளுக்கு அடிமை. வேகமாக நகரங்கள் கோவிலில் பெண்களை ஒரு வரிசையில் வரச்சொன்னான். அப்போது அவர்களின் மேலே கைகளை வைத்து தடவினான். என் மீது கூட கை வைக்க பார்த்தான். விரல்களை வெட்டிவிட்டேன். நீ செய்தது தவறு. பெண்களின் மேல் கை வைத்தால் வெட்ட வேண்டியது விரல்களை அல்ல தலையை. கோவிலில் பெண்களை ஒரு வரிசையில் வரச்சொன்னான். அப்போது அவர்களின் மேலே கைகளை வைத்து தடவினான். என் மீது கூட கை வைக்க பார்த்தான். விரல்களை வெட்டிவிட்டேன். நீ செய்தது தவறு. பெண்களின் மேல் கை வைத்தால் வெட்ட வேண்டியது விரல்களை அல்ல தலையை.